ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கோஜித் கிரியேஷன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, சூப்பரான ஒரு மசாலா ஐட்டம் பார்க்க போகிறோம். அதுவும் ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக இருக்கும். நம்ம வீட்டில் வைக்கிற குழம்பாக இருந்தாலும் சரி, கிரேவியாக இருந்தாலும் சரி, இல்லை பிரியாணியாக இருந்தாலும் இந்த மசாலா போட்டு ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். வாங்க எப்படி செய்யணும் பார்க்கலாம். அதுக்கு இந்த மசாலா டேஸ்ட்டாக இருக்கணும் அப்படின்னா, நீங்கள் எல்லாமே 25 கிராம் பட்டை, 25 கிராம் ஏலக்காய், 25 கிராம் சோம்பு, கிராம்பு மட்டும் நீங்கள் 20 கிராம் எடுத்துக்கணும். ஏன்னா பட்டை காரத்தை விட கிராம்பு காரம் வந்து ரொம்பவுமே அதிகமாக இருக்கும். ஸோ பட்டை 25 கிராம் எடுத்திங்கன்னா, அதை விட கம்மியாக 5 கிராம் வந்து கம்மியாக எடுத்துக்கோங்க. 20 கிராம் எடுத்திங்கன்னா போதும் கிராம்பு. இப்போது இது கூட இன்னொன்று சேர்த்தணும். அது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இது வந்து கசகசா, இதுவும் வந்து 25 கிராம் எடுத்துக்கணும். இப்போ இதெல்லாம் எடுத்துட்டு நீங்கள் வெயிலில் கொஞ்ச நேரம் காய வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. வெயிலில் காய வச்சு எடுத்து வைக்கும்போது சீக்கிரமாக அரைப்பட்டுரும். அதே சமயத்தில் ரொம்ப நாளைக்கு யூஸ் பண்ணால் புழுவும் வராது. இப்போது இது வெயிலெல்லாம் எடுத்து வச்சு காய வச்சு எடுத்து வச்சுருக்கு. இப்போ இதை வந்து நல்லா மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம். ஃபஸ்ட்டு முடிஞ்சளவுக்கு பட்டையை வந்து சின்ன சின்னதாக போட்டு அரைங்க, இல்லைனா அப்படியே அரைக்க முடிஞ்சாலும் அப்படியே போட்டு நீங்கள் அரைச்சிக்கலாம். இப்போது இந்த அளவுக்கு எல்லாம் மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கோங்க. மாற்றிட்டு இதை வந்து நல்லா எவ்வளோ நைஸாக அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா நைஸாக வந்து அரைச்சிக்கோங்க. நீங்கள் கையில் தொட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த அளவுக்கு நல்லா நைஸாக இருக்கணும். இப்போ இது வந்து நல்லா சூடாக இருக்கும், ஏன்னா நான் மிக்ஸியில் அரைச்சிருக்கோம், அதனால் நல்லா சூடாக இருக்கும். இதை வேறு ஒரு தட்டுக்கு மாற்றி நல்லா வந்து ஆற வைங்க. நீங்கள் கையை வச்சு நல்லா கிளறாமல் ஒரு கரண்டியை வச்சு நல்லா இந்த மாதிரி ஆற வச்சிங்க அப்படின்னா சீக்கிரமாக அது வந்து கெட்டு போகாது. நீங்கள் இதை வந்து 6 மாதம் வரைக்கும் நல்லாவே யூஸ் பண்ணலாம். இந்த மசாலாவை நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு தான் யூஸ் பண்ணணும் அப்படின்ட்டு எதுவுமே கிடையாது. ஜஸ்ட்டு வெளியே வச்சு கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். இது வந்து ஒரு நல்லா காற்று புகாத ஒரு டப்பாவில், கண்ணாடி டப்பாவாக இருந்தால் சூப்பராக இருக்கும். அப்படியே வாசம் சூப்பராக இருக்கும். நீங்கள் இது போடும்போது அப்படியே வீடே மணக்கும், குழம்பு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் 1 கிலோ பிரியாணிக்கு 1 ஸ்பூன் போட்டீங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும் பிரியாணி டேஸ்ட்டு. வீட்டில் ஒரு ட்ரை பண்ணி பாருங்கள். சிக்கன் குழம்புக்கு, கிரேவிக்கு, மட்டன் குழம்புக்கு இது கரம் மசாலாவாக யூஸ் பண்ணலாம், சூப்பராக இருக்கும். இந்த மசாலா போட்டு குழம்பு வச்சு கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா குழம்பு வந்து பட்டையை கிளப்பும், பிரியாணி வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும், வீடே வந்து சூப்பராக மணக்கும். நீங்கள் வந்து இதை ஒரு டைமாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் கோஜித் கிரியேஷனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.